அவன் பாடி முடித்து பத்து நாள் ஆகவில்லை, குழந்தை இறந்து விட்டது. பத்தே நாளில் குழந்தை இறந்து விட்டது. அப்போது பாடுகிறான், முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறுகீரை, தத்தும் கிளி தேவதாறு உதிர்த்த இலை, கொத்து மலருண்டாய் கூடி சமைத்த முகம், பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை, செத்து கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான். மைகலையா கண்மீது மணிபதித்த சிப்பியன சின்ன இமை மூடி செல்வமகன் முறங்குகிறான். பூமியினை விட்டு போவதுதான் சுகமென்றோ, சாமி கொடுத்த மகன் தன்னை மறந்து உறங்குகிறான். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை. அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை. ஏழு நாள் ஆக முன்னே இளம்கன்று தூங்கிவிட்டான், அறம்பாடி விட்டேனா? அறியாமல் சிறுகுருவி திறம்பாட மாட்டாமல் செத்தகதை பாடுகிறேன். பிள்ளை பருவத்தே பிணமாகி கிடப்பது இல்லத்தில் இல்லை, இதுவரை எங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரையும் நிகழ்ந்ததில்லை. தாத்தா என்றென்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உலர்ந்து விட்டான். நூறு வயதானவர்கள் நோயினுடைய இல்லாதிருக்க பால் வடியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான். கூற்றுவனுக்கு என்ன குணக்கேடா நான் அறியேன். மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் தராதோ என்றஞ்சி சிக்கன்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கன்று வானில் பறந்ததுவோ பறந்தோடி விட்டதம்மா. பிஞ்சு மகன் போனான், பெரியவர்கள் வாழுகிறோம், மிஞ்சுவது யாரோ, விளைவதுதான் எவ்விதியோ. சஞ்சலமே, அந்த தனிக்கரணை கண்ணனிடம் நாமும் பறப்புவர்தாம், நாளையோ மறுதினமோ என்று தொட்டிலில் கிடந்த குழந்தையே எழுப்பாதீர், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்று பாடிய குழந்தை பத்தே நாளில் இறந்து விட்ட பொழுது அறம்பாடி விட்டேனா என்று கண்ணதாசன் இந்த நாட்டில் கவிதை பாடி, இந்த நாட்டில் இப்படியெல்லாம் பாடக்கூடாது என்று சொல்லுவது அல்லது இப்படி பேசக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையை கண்ணதாசனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த நாட்டில் அவனை வாழ்த்தினார்கள் கோவலனையும் கண்ணகியையும். கவகுக்கை நிகழாமல் காதலர் புரியாமல் வாழ்க என்று அவனை வாழ்த்தி வாழ்க்கையை தொடங்குவதற்கு போகிறார்கள். புகார் நகரத்தில் ரொம்ப செல்வ செழிப்புள்ள குடும்பம், அரசர்கள் குடியிருக்கிற தெருவிலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். யார் இந்த நாட்டில் மாநாயகனும் மாசாத்துவானும் அவர்களுக்கு இந்த நாட்டில் வாழ்க்கையை தொடங்க போகிறார்கள். நெடுநிலை மாடம் என்று இளங்கோவடிகள் பேசுகிறார்கள். ஏழு அடுக்கு மாளிகை, இந்த காலத்தில் கூட இன்னும் அமையல அது மாதிரி. ஏழு அடுக்கு மாளிகையில நாலாவது அடுக்கில் கோவலனும் கண்ணகியும் குடியிருக்கிறார்கள். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் தங்குவதற்கு அறை ஏழு அடுக்கு மாளிகை. இளங்கோவடிகள் அதை நெடுநிலை மாடம் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்லுகிறார். அதுல நாலாவது அடுக்கில் கோவலனும் கண்ணகியும் தங்குகிறார்கள். நாலாவது அடுக்கில் வைரம் இழைத்த மணிகளெல்லாம் குலுங்குகின்ற கட்டில் கொண்டு போடப்பட்டிருக்கிறது. வண்டுகள் மலர்களின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய வண்டு அமரும் மலர்களை கட்டிலில் விரித்து கண்ணகியும் கோவலனும் அங்கே தங்குவதற்கு எல்லாவிதமான ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றது. தென்றல் காற்று வருகிறது. நீர்பூக்கள் சேதாம்பல் செங்கழு நீர் தாமரை போன்ற மலர்களை எல்லாம் தழுவிக்கொண்டு தென்றல் காற்று திரும்புகிறது. அதே தென்றல் காற்று நிலத்திலே பூக்கக்கூடிய பூக்கள், மாலை போல காட்சியளிக்கக்கூடிய மாதவி மலர், நல்ல தாளம்பு மலர்களில் இருக்கக்கூடிய தாதுகளை எல்லாம் இந்த தென்றல் உண்ணுகிறது. இந்த தாதுக்களை உண்ட தென்றல் காற்று இந்த மலர்களின் மனத்தையெல்லாம் சுமந்து கொண்டு ஏழடுக்கு மாளிகையின் நாலாவது அடுக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோவலனும் கண்ணகியும் இருக்கிற இடம் நோக்கி போக வேண்டும் என்று வண்டுகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கண்ணகி நல்லாளினுடைய கூந்தலிலே இருக்கக்கூடிய மலர்களை போய் எப்படியாவது அந்த மலர்களில் போய் இடம் பிடிக்க வேண்டும் என்று வண்டுகள் எல்லாம் பறக்கின்றன. இந்த வண்டுகளோடு தென்றல் காற்றும் கைகோர்த்து வந்து நாலாவது மாடியிலே போய் நின்று சாளரத்துக்கு பக்கத்திலே போய் வண்டுகள் நுழைவதற்கு இடம் பார்க்கிறது. நல்ல மாலைகள் போல தொங்குகின்ற சரங்களை சாளரத்தில் தொங்க விட்டிருக்கிறார்கள். சாளரம் என்றால் ஜன்னல்,
ஜன்னல் என்பது தமிழ் சொல் அல்ல. முடிந்த அளவுக்கு தமிழ் சொல்லை பயன்படுத்துவதற்கு நாம் பழக வேண்டும். சாளரம் என்பது ஜன்னல். அந்த சாளரத்துக்கு பக்கத்தில் வண்டுகள் போய் கண்ணகியும் கோவலனும் இருக்கக்கூடிய அந்த பள்ளி அறைக்கு போவதற்கு வண்டுகள் தருணம் பார்த்து காத்திருக்கின்றன. மாலைகளை மாதிரி தொங்க விட்டிருக்கிறார்கள் சரம் சரமாக. அந்த முத்துக்கள் கோர்க்கப்பட்டு வைரம் இழைத்த மாலைகள் சரம் சரமாக தொங்குகின்றன. அந்த தென்றலும் வண்டும் சேர்ந்து அந்த சாளரத்துக்கு பக்கம் வந்தவுடனே அந்த தென்றல் காற்றுப்பட்டு அதிலே இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள் போல சரம் போல தொங்குகின்ற அந்த சரம் ஒன்று விலகுகிறது. விலகிய உடனே அந்த வண்டுகளோடு தென்றலும் உள்ளே நுழைந்து விடுகிறது. கோவலனும் கண்ணகியும் இருக்கிடத்துல தென்றல் வந்து விட்டது. இந்த தென்றல் வந்தால்தான் இந்த நாட்டில் அவர்கள் உறவு கொள்வதற்கும் அவர்கள் மகிழ்ச்சி கொள்வதற்கும் தென்றல் தான் அடி எடுத்துக் கொடுக்கும். அதனால்தான் திருமணம் முடிந்த தம்பதிகள் இப்பொழுது தென்றலை தேடி தேனிலவு போகிறோம் என்கிறார்கள். எங்கே போகிறார்கள் என்று கேட்டால், அருப்புக்கோட்டைக்கா போவான், ஆண்டிப்பட்டிக்கு எவனாவது போவானா, அருப்புக்கோட்டைக்கு எவனாவது செல்வானா? எங்கே தேனிலவுக்கு போகிறார்கள் என்றால் கொடைக்கானல், ஊட்டி. எங்கே போகிறார்கள்? ஷில்லாங். எங்கே போகிறார்கள்? காட்மாண்ட். நேபாள நாட்டின் தலைநகரம் காட்மாண்டுக்கு போகிறான் தேனிலவுக்கு. அந்த காட்மாண்டுக்கு போகிறான்னா அங்க அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும், தெண்டல் அங்க தவழும். இந்த தெண்டல் தேகத்தை தழுவுகிற பொழுதுதான் இந்த நாட்டில் அந்த உடம்புக்கும் உள்ளத்திற்கும் கிளர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அவ தெண்டல் அங்க வீச ஆரம்பித்து விட்டது. நாலாவது அடுக்கில தெண்டல் காற்று நுழைந்து விட்டது. தெண்டல் காற்று பட்டவுடனே உள்ள கிளர்ச்சி ஏற்பட்டு யாருமில்லாத உலகத்திலே இருந்து கூடி இன்பர வேண்டும் என்று என்ன செய்து விட்டார்கள்? மாடிக்கு போய்விட்டார்கள். மாடி என்றால் நிலாமுற்றம். நிலாமுற்றம் வீட்டில் தொந்தரவு பொறுக்க முடியலன்னா இப்பொழுதும் போகிறார்கள். நிலாமுற்றத்திற்கு கோவலனும் கண்ணகியும் போய்விட்டார்கள். அங்க அற்புதமாக நீல வானத்தில் நிலவு சிரிக்கிறது. நிலவுக்கு பக்கத்தில் இருப்பது மாதிரி அந்த ஏழு அடுக்கு மாளிகை பாருங்கள், பக்கத்தில் இருப்பது மாதிரி அந்த நிலவினுடைய தன்னுமை அவர்களுடைய உடம்பின் மீது படுகிறது. உள்ள கிளர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த தெண்டல் தான் அந்த உணர்வை நமக்கு தூண்டும். அந்த தெண்டல் தூண்டும் என்பதற்கு பல்வேறு விதமான சான்றுகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. ஒரு மன்னவனுக்கு எப்போதும் இந்த நாட்டில் ஒரு புலவனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஏதாவது அந்த புலவன் பாட வேண்டும், அதை காது குளிர கேட்க வேண்டும் என்பது மன்னவனுடைய விருப்பம். ஆனால் இவன் நிலாமுற்றத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறான். மன்னவன் புலவனை வர சொல்லுகிறான். அமைச்சர் போய் புலவனை அழைத்துக் கொண்டு மன்னவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து விடுகிறான். ஏதாவது பாடு என்று சொல்லுகிறான். ஏதாவது பாடு பாடு என்று சொல்லுகிறான். நிலா காயும் நேரம், நள்ளிரவு. அவனுடைய மனைவிதான் அவனுடைய பக்கத்தில் அமர்ந்திருப்பதற்கு அந்த நேரத்தில் தகுதி உடையவள். அந்த நேரத்தில் ஒரு வரட்டு புலவன் வந்து உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய மனம் கவர்ந்த மனைவி, அவள் பள்ளியறையில் உட்கார்ந்து கொண்டு, இந்த கிழட்டு புலவன் தான் என்னுடைய நேரத்தை எல்லாம் இவன் கவர்ந்து கொள்ளுகிறான். இவனை ஏதாவது செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் இவனை குறைந்தபட்சம் கொடைக்கானலுக்காவது அனுப்ப வேண்டும் என்று அவளுக்கு ஆத்திரம் வருகிறது. அவள் ரொம்ப கோபப்படுகிறாள். இது புலவனுக்கு தெரிந்து விட்டது. நல்ல நிலாக்காயும் நேரத்தில் மன்னவன் பக்கத்தில் அவனுடைய சக்கரவர்த்தி மனைவி அல்லவா இருக்க வேண்டும், என்னை உட்கார வைத்துக் கொண்டு ஏதாவது தமிழில் பாடு பாடு என்று இந்த மன்னன் சொல்லிக் கொண்டிருக்கிறானே, அவனுடைய மனைவி என்னை கடிந்து கொண்டிருப்பாளே, இந்த மன்னவனையும் அவனுடைய மனைவியையும் நான் சேர்த்து வைக்கும்பதற்கு தமிழ் பயன்படாதா என்று யோசிக்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், தெண்டலை பற்றி பாடு என்கிறான் மன்னவன். இவன் சொல்லுகிறான், தெண்டல் எப்படி வருகிறதாம்? மங்கள மங்கையராய். மங்கள மங்கை என்று சொன்னால் மங்கள மங்கை, திருமணம் செய்து கொண்டவள், மாங்கல்யம் அணிந்து கொண்டிருப்பவள், முகத்தில் மஞ்சள் பூசி இருப்பவள், கூந்தலில் மலர் சூடி இருப்பவள், கண்களில் மையெழுதி இருப்பவள், எல்லா செல்வமும் பொருந்திய ஒரு மங்கள மங்கையாய் தெண்டல் வருகிறதாம். எப்படி வீசுகிறது தெண்டல் காற்று? மங்கள மங்கையராய் மன்னவர் கன்னி. மன்னவர் கன்னி என்றால் அவனுடைய மனம் மன்னவனுடைய மனைவி வந்து இன்னொரு மன்னவனுடைய மகள் அவள். அவள் ஒன்றும் அனாதை அல்ல. அவள் ஒன்றும் இந்த நாட்டில் ஆசிரமத்தில் இருந்து வந்தவள் அல்ல. அவள் ஒன்றும் இந்த நாட்டை தத்தெடுத்து வந்தவள் அல்ல. அரசு குழந்தை தொட்டில் திட்டத்தில் இருந்து கொண்டு வந்து சேர்த்தவள் அல்ல. அவள் இந்த நாட்டிலே மன்னவனுடைய மனைவி. மங்கள மங்கையராய், மன்னவர் கன்னியராய், மைந்தர் வைத்தியனராய், இத்தனைக்கு அவள் கருவுற்றிருக்கிறாள். கருவுற்ற பெண் அவள். கருவுற்ற பெண்ணுக்கு எப்பொழுதும் கணவன் தன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஆகவே அவள் மங்கள மங்கை, அவள் மன்னவர் கண் மங்கள மங்கையராய்,
மன்னவர் கன்னியராய் மைந்தர் வைத்தினராய் அவள் கருவுற்றிருக்கக்கூடிய மங்கை, மங்கள மங்கையராய் மன்னவர் கன்னியராய் மைந்தர் வைத்தினராய் தெண்டல் தவிழ்ந்து வரும் தென்தமிழ் நாடுடையாய் சொன்னதுதான். மனைவியின் ஞாபகம் மன்னவனுக்கு வந்துவிட்டது. மங்கள மங்கையராய் மன்னவர் கன்னியராய் மைந்தர் வைத்தினராய் தெண்டல் தவிழ்ந்து வரும் தென்தமிழ் நாடுடையாய் எங்கள் இளம்கொடிதான் உங்கள் இளம்பிறையால் எத்தனை கோடி இரா இப்படி வாடுவதே. பாட்டை முடித்தான், மன்னவனை காணவில்லை. மன்னவன் மங்கள மங்கைக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து விட்டான். மன்னவர் கன்னியை தேடி போய்விட்டான். மைந்தர் வைத்தினராக இருக்கக்கூடிய இந்த மன்னவர் கன்னிக்கு பக்கத்தில் மன்னவன் போய் உட்கார்ந்து விட்டான். இதுதான் புலவனுடைய நோக்கம். ஆகவே தெண்டல் வந்தது. பொதிகமலை விட்டெழுந்து பூந்தாது வாரி என்று பேசுவானே பாரதிதாசன், அது மாதிரி தெண்டல் வந்தது. நிலாமுற்றத்திலே கோவலனும் கண்ணகியும் உட்கார்ந்திருக்கிறார்கள். பல பாராட்டுகிறான் கோவலன் கண்ணகியை. அவருடைய ஒளிமுகந்த முகத்தை பார்த்து இப்படித்தான் பாராட்ட வேண்டும் என்று எல்லை மீறி பாராட்டுகின்றார். அன்பே, சிவபெருமான் மதிசூடிய பெருமான். சிவபெருமானுக்கு நெற்றியில மதி இருக்கிறதே, திங்கள். இந்த திங்கள் தான் உன்னுடைய நுதல். சிவபெருமான் இந்த திங்களை உனக்கு நுதலாக தந்துவிட்டானா? இது உனக்குத்தான் உரிமை உடையது என்று சொல்லுகிறான். இடையை பார்த்து சொல்லுகிறான், வச்சராயுதம் இந்திரனுடைய ஆயுதம். அமுதம் பிறந்த பொழுதுதான் இந்த வச்சராயுதமும் பிறந்தது. நீ அமுதத்தை விட மூத்தவள், அமுதத்திற்கு நிகரானவள். இந்த வச்சராயுதம் என்று சொல்லக்கூடிய இந்த இடையை உனக்கு இந்திரன் பரிசாக தந்திருக்கிறான். இவனை ஏற்கனவே செவ்வேள் என்று பாராட்டுகிறான் அல்லவா இளங்கோவடிகள். அதை மனதிலே நினைத்துக் கொண்டு கோவலன் சொல்லுகிறான், இந்த நாட்டில் முருகனுடைய வேல் உன்னுடைய ரெண்டு கண்களாக வந்து என்னை வருத்துகின்றன என்று சொல்லுகிறான். மன்மதன் கரும்பு வில்லை உனக்கு ரெண்டு புருவமாக தந்திருக்கிறான். இவ்வளவு பேரழகு பெட்டகமாக நீ திரிகிறாய், இவ்வளவு அழகு இருக்கிற உன்னுடைய உடம்பில் இவ்வளவு அழகும் பொலிவும் பெற்றிருக்கக்கூடிய கண்ணகி நல்லாளே, உனக்கு இது போதாதென்று இயற்கையே உனக்கு அழகாக இருக்கிற பொழுது அழகான மாலைகளை எல்லாம் கொண்டு போய் பொன் மாலைகளை எல்லாம் கொண்டு உனக்கு சூட்டி மகிழ்கிறார்களே, உன்னுடைய தோழிகளுக்கு என்ன ஆயிற்று? மாலைகளை உனக்கு எதற்கு போட வேண்டும்? நீயே இயற்கை அழகுள்ளவளாக இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு மாலை? ஒருவேளை அந்த மாலைகள் உன்னுடைய தோழியிடத்தில் கேட்டதுவோ? நாங்கள் இந்த நாட்டில் பெருமைப்பட வேண்டுமென்றால், எங்களுக்கு இந்த நாட்டில் அழகு வர வேண்டுமென்றால், கண்ணகியின் கழுத்தில் நாங்கள் கிடக்க வேண்டும் என்று மாலைகள் உன் தோழிகளிடத்தில் விண்ணப்பம் செய்ததோ, அதனால் உனக்கு மாலைகள் கொண்டு போட்டிருக்கிறார்களோ? நல்ல இயற்கை மலர்களை இந்த நாட்டில் சூடி இருக்கக்கூடிய அழகான கூந்தல் உன்னுடைய கூந்தல், அதிலே போதாதென்று அந்த கூந்ததிலே அகிர்புகை காட்டி மான்மத சாந்து. மான்மத சாந்து என்றால் கஸ்தூரி, புனுகு, இவற்றையெல்லாம் அரைத்து கூந்தலிலே பூசுகிற சாந்து. இந்த சாந்தை உன்னுடைய கூந்தலிலே பூசுகிறார்களே, எதற்கு இது தேவைதானா? இயற்கையிலேயே நறுமணம் உள்ள மலர்களை சூடியிருக்கக்கூடிய கூந்தலில் இப்படி ஒரு சுமையை ஏற்றுவதற்கு என்ன காரணம்? ஒருவேளை மான்மத சாந்து இன்னும் மனம் பெற வேண்டுமென்றால், கண்ணகியின் கூந்தலில் எங்களுக்கு இடம் பெற வேண்டும் என்று உன் தோழிகளிடத்திலே விண்ணப்பித்தார்களா? அதனாலே மான்மத சாந்தை நீ கூந்தலிலே பூசியிருக்கிறாயா கண்ணகி என்று கேட்டுவிட்டு அவன் திரும்பவும் சொல்லுகிறான், தொய்யில் எழுதக்கூடிய மார்பகத்தில் இது போதாதென்று சொல்லி முத்தாரம் கொண்டு வந்து உன்னுடைய மார்பகத்திலே போடுகிறார்களே, இந்த முத்தாரம் உனக்கு எதற்கு? ஒருவேளை முத்தாரம் கண்ணகியினுடைய அந்த முலை தடம் உள்ள மார்பகத்தில் விழுந்து கிடந்தால்தான் எங்களுக்கு அழகும் பெருமையும் வந்து சேரும் என்று முத்தாரங்கள் இந்த நாட்டில் விரும்பியதா, முத்தாரங்கள் விண்ணப்பித்ததா, அதனால் இந்த முத்தாரம் கொண்டு போட்டார்களா? ஏற்கனவே அகிலும் மான்மத சாந்தும் இந்த முத்தாரம் மாலை கூந்தலில் போடப்பட்டிருக்கிற மெல்லிய மலர்களால் கட்டப்பட்ட மாலை எல்லாவற்றிலும் உன்னுடைய எடையும் சுமையும் கூடி போயிருக்கிறதே கண்ணகி, இப்படி உனக்கு சுமைகளை அழகுபடுத்துகிறோம் என்கிற பெயரால் ஏற்கனவே அழகாக இருக்கிற உனக்கு இவ்வளவு அணிமணிகளை எல்லாம் செய்கிறார்களே,
உன் தோழிகளுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கோவலன் முதல் இரவில் அவளை மனம் திறந்து பாராட்டுகிறார். இந்த நாட்டில் செவ்வேள் என்கிற முருகன், இந்திரன், சிவபெருமான், எல்லா கடவுள்களுடைய கதையும் இந்த இடத்திலே வந்து விடுகிறது. பாராட்டி பாராட்டி இவ்வளவும் புகழ்ந்து பேசிவிட்டு சொன்னான் மாசறு பொன்னே. மாசறு பொன்னே என்றால் இந்த நாட்டில் 24 கேரட் தங்கம், குற்றமில்லாத பொன், கழுத்துல கிடப்பதையெல்லாம் பார்த்தா பொன் மாதிரி இருக்கும், ஆனா பொன்னாக இருக்காது, பொன் மாதிரி தெரியும். இப்ப அந்த கடைக்குத்தான் இந்த தமிழ்நாட்டில் மரியாதை கூடுதல். 18 நம்பர் பல்லவன் பஸ்ல ஒரு பெண்மணி தலைநகர் சென்னையில் நீதிமன்றத்தின் வாசலில் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை மகிழ்விப்பதற்கு கூடை நிறைய பச்சை காய்கறிகளை வாங்கி வைத்துக் கொண்டு 18 நம்பர் பல்லவன் பேருந்தில் ஏறுகிறாள். ஒரு வழிப்பறி திருடன் படார் என்று 18 நம்பர் பல்லவன் பஸ்ஸில் ஏறக்கூடிய அந்த பெண்ணினுடைய கழுத்தில் கிடக்கிற அந்த பொன்னை, பொன் மாலையை அறுத்து கொண்டு ஓடுகிறான். பார்ப்பதற்கு பொன் மாதிரி இருந்தது, பொன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டான். மாசர் பொன் அல்ல, அது கோல்டு கவரிங். அவன் சத்தம் போட்டுட்டா, சண்டாளா இது கோல்டு கவரிங் தான். அவன் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு ஏண்டி எங்களை ஏமாத்துறீங்க, டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு நடிக்கிறான். மாசர் பொன்னாய் வலம்புரி முத்து, 10 லட்சம் சங்குகள் கிடைத்தாலும் அதுல ஒரு சங்கு கூட வலம்புரி சங்கு இருக்காது. விதிவிலக்காகத்தான் ஒரு சங்கு கிடைக்கும். வலம்புரி சங்கு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் வாசலிலே வசந்தம் கோலம் போடும் என்பது இந்த நாட்டில் ஒரு நம்பிக்கை. ஆகவே இந்த நாட்டில் கண்ணகி இருக்கிற இடத்துல வசந்தம் இருக்கும். 10 லட்சம் சங்குகள் கடலிலே கடற்கரையிலே கிடைத்தாலும் ஒரு சங்குதான் வலம்புரி சங்காக இருக்குமா என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. நீ மாசறு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரி விரையே. காசரி என்றால் குற்றம் இல்லாத நறுமணப் பொருளே, காசரி விரையே, கரும்பி தேனே என்று சொல்லுகிறாள். தேன் என்றால் இந்த நாட்டிலே தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெட வைக்காது. அதனால்தான் தேனை கடவுளுக்கு ஓமை சொல்லும் பொழுது தேனை சொல்லுகிறான். தேனை பாலை திகழ் ஒளியை குண்டியைக்கும் உடுக்கையை குண்டின் நெஞ்சு முகை இருந்த அம்சுடர் நெடுவேலை என்று தேனை முதல்ல கடவுளுக்கு சொல்லுவான். தேன் கெடாது, தேன் தன்னை சார்ந்தவரையும் கெட வைக்காது. மொகஞ்சதாரோ ஹரப்போ பகுதிகளிலே அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நாகரிகம் இத்தை தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள் ஒரு ஜாடியை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த ஜாடி மூடி இருந்தது. மூடியிருந்த ஜாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மொகஞ்சதாராவிலே இருந்து கண்டெடுக்கப்பட்டது. ஜாடியை உடைத்து பார்த்தால் அதிலே ஒரு திரவம் இருந்தது. அந்த திரவத்தை கொண்டு போய் பரிசோதித்து பார்த்ததற்கு பிறகு அது தேன், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தேன். பயன்படுத்த முடியுமா என்றால் பயன்படுத்த முடியும், கெடாமல் இருந்தது. அந்த தேனுக்குள்ளே இன்னும் ஒரு திடப்பொருள் கிடந்தது. அதை அகழ்ந்தெடுத்து அதை பார்த்தால் அது அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு பலகாரம். அதை தேனிலே போட்டு பாதுகாத்து வைத்திருந்திருக்கிறார்கள். பலகாரமும் கெடவில்லை, தேனும் கெடவில்லை. கரும்பே தேனே, கெட்டு போகாதவளே, உன்னை சார்ந்தால் எனக்கும் கேடு வராது என்று நம்புகிறான். மாசறு பொன்னே, வலம்புரி முத்தே, காசறு விரையே, கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய், ஆர்வியர் மருந்தே. விருந்தேன்னு சொல்லல. ஒரு பெண் ஒரு கணவனுக்கு மருந்தாக இருக்க வேண்டும். விருந்தில்ல, மருந்து. அரும்பரல் பாவாய், ஆர்வியர் மருந்தே. பெருங்குடி வாணிபன் பெருமட மகளே, தாளிரும் கூந்தல் தையலாய், நீண்ட கருங்கூந்தல் கண்ணகிக்கு அணிந்து, நீண்ட கருங்கூந்தல், நீண்ட கருங்கூந்தல் மாதிரி தெரியும், ஆனா அது நீண்ட கருங்கூந்தலா இருக்காது. ஒரு நடிகையிடத்தில் கேட்டார்கள், உங்கள் அழகின் ரகசியம் என்ன என்று. கூந்தல் அழகின் ரகசியம் என்ன? அந்த நடிகை சொன்னாள், நான் சன்சில்க் ஷாம்பு போட்டு குளிக்கிறேன், பகல் முழுவதும் ஈரமான மென் காற்றில் என் கூந்தலை உலர வைக்கிறேன், தூசு தும்புபடாமல் என் கூந்தலை நான் பாதுகாக்கிறேன், இரவில் தூங்கும் பொழுது கலக்கி வைத்து விடுகிறேன். அப்படி அப்படி இல்ல, ஒட்டி நீண்டு கிடக்கக்கூடிய சுருண்ட கூந்தல். இந்த கூந்தலை உடைய அந்த கண்ணகியை உலவாக்கட்டுரை பல பாராட்டி கோவலன் முதல் இரவில் பேசுகிறான்.
அவர்கள் இன்பம் அனுபவிக்கிறார்கள். இளங்குவடிகள் இதையும் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறார்கள். பாம்பு பிணைந்து கிடப்பது மாதிரி கிடக்கிறார்கள். கோவலன் ஒரு தார் அணிந்திருக்கிறார், கண்ணகி ஒரு மாலை அணிந்திருக்கிறாள். ஆண் அணிவதற்கு பெயர் தார், பெண் அணிவதற்கு பெயர் மாலை. இருவரும் உறவு கொண்டார்கள் என்பதை எவ்வளவு நாகரிகமாக சொல்லுகிறான் தெரியுமா இளங்கோவடிகள்? தாரும் மாலையும் பிணைந்து விட்டன, தாரும் மாலையும் கசங்கி பிணைந்து அவர்கள் உறவு கொண்டார்கள். உறவு என்றால் இனிமேல் இந்த உலகம் நிலையில்லாதது, இளமை நிலையில்லாதது, கிடைக்கிற நேரத்தில் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று, நிலையில்லாத இந்த உலகத்தில் இப்பொழுதே இதை அனுபவித்துவிட வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்து விட்டார்கள் என்கிற அளவுக்கு கண்ணகியும் கோவலனும் இன்பமாக இருந்தார்கள். இன்பமாக இருந்து அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் கோவலனுடைய பெற்றோர் தனிக்குடித்தனம் போக வேண்டும் என்று அவர்களுக்கு தனியாக ஒரு மாளிகை தேர்ந்தெடுத்து கண்ணகியும் கோவலனுக்கும் தனியாக ஒரு வாழ்க்கை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஏவலார்களுக்கு உத்தரவிடப்பட்டு அங்கே வாழ்க்கை நடத்துவதற்கு தனிக்குடித்தனம் போகிறார்கள். இந்த தனிக்குடித்தனம் போறது எதுக்குன்னா, அதையும் இளங்குபடிகள் சொல்லுகிறார்கள், மறப்பெரும் கேண்மையோடு அறப்பரிசாரமும், மறப்பெரும் கேண்மையோடு அறப்பரிசாரமும் விருந்து புறந்தரும் பெருந்தன் வாழ்க்கை. வாழ்க்கை என்ன எண்ணத்துக்கு, இந்த நாட்டிலே சுற்றத்தை பேணுவதற்கும் உரிமை உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் விருந்து பேணுவதற்காகவும் தான் இந்த நாட்டில் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு அர்த்தம் இங்கேயே இளங்கோவடிகள் சொல்லுகிறார்கள், இந்த நாட்டில் உரிமை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்களுடைய உரிமையில இன்னொருவர் தலையிட முடியாது. தனியாக இருந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில், அவர்களுடைய உரிமை உள்ள வாழ்க்கையில இன்னொருவர் தலையிடுவதற்கு வாய்ப்பில்லை. ஒன்று, இரண்டாவது இந்த நாட்டிலே சுற்றம் பேணுவதற்கு, அவர்களே இந்த நாட்டில் தன்னுடைய சுற்றத்தை எல்லாம் பேணுகிற பக்குவத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் வாழ்க்கையை தனியாக ஆக்கிக் கொள்கிறார்கள். மூன்றாவது நோக்கம் என்னவென்றால், விருந்து புறந்தருவதற்கு, விருந்து பேணுவதற்கு. விருந்தினர் ஓம்பல் என்பது தமிழ் பண்பாடு. விருத்தாசலத்திலே விருந்து கொண்டும் குறைவில்லை. விரும்புகிற உணவு என் நண்பர் நலமெல்லாம் செய்கிற நாவி முத்து எனக்கு கொண்டு வந்து தருகிறார். அருமை நண்பர் சங்கர் அடிக்கடி வந்து என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். என்ன கேட்டாலும் தருவது மாதிரி ஒரு சூழல் விருத்தாசலத்தில் எனக்கு அமைந்திருக்கிறது. எனக்கு அதான் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ளலாமா என்று பார்க்கிறேன், எல்லாவற்றையும் வாங்கி சாப்பிட்டு விடலாமா என்று யோசிக்கிறேன். இதுதான் இந்த நாட்டில் படைப்பின் ரகசியம். எதையெல்லாம் தருகிறார்களோ அதையெல்லாம் வாங்கி உடனே சாப்பிட்டு இங்க ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த வயிறு வயிற்றுல இப்போ என்ன கேட்டாலும் சங்கர் சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் தந்துடுறேன்னு சொல்லுகிறார். காலை உணவு நான் சாப்பிடுவதில்லை, இரவு ரொம்ப எளிய உணவு, பகல் பொழுதிலே நன்றாக சாப்பிடுவேன். என்ன கேட்டாலும் தர், இளநீர் வேண்டுமா, ஒரு நாலு இளநீர் உடனே வந்து விடுகிறது. விரும்புகிற மதிய உணவு நாவி முத்து எனக்கு கொண்டு வந்து தருகிறார். அடிக்கடி சங்கர் வந்து என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். ஆகவே கேட்பதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. இதுதான் அவ்வை கிழவி சொன்னாவா, விருந்து சாப்பிட போறா, ரொம்ப வறுமை, வறுமையில இருக்கும் பொழுது விருந்து சாப்பிட போனா அங்க அற்புதமான படையல்கள், எல்லாவற்றையும் அள்ளி சாப்பிட்டுடலாமான்னு பார்த்தா பத்து நாள் இனிமேல் அடுத்த கல்யாணம் என்னைக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு சாப்பாடு கிடைக்கும். அடுத்த திருமணத்துக்கு இன்னும் பத்து நாள் இருக்கு, இந்த கல்யாணத்துக்கு நிறைய சாப்பிட்டுலான்னா சாப்பிட முடியுமா? முடியாது. இடும்பைகூர் என் வயிறே என்று கேட்கிறாள். வயற பார்த்து இடும்பைகூர் என் வயிறே, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாள் உணவை ஏழ் என்றால் ஏழாய், ரெண்டு நாள் உணவை சேர்த்து வச்சுக்கன்னா கேட்க மாட்டேங்கிற, ஒரு நாள் உணவை சாப்பிடாம இருக்கலாமான்னு பார்த்தா அதுக்கும் ஒத்துக்கிட மாட்டேங்கிற, என்ன வயிறு நீ, இடும்பகிறு என் வயிறை உன்னோடு வாழ்தல் அறியுது. அந்த விருந்து இருக்கிறதே அன்னன்னைக்கு சாப்பிடணும், அந்தந்த நேரத்துக்கு சாப்பிடணும், அதுதான் இந்த படைப்பு. விருந்து கொடுக்க வேண்டும், விருந்து கொடுப்பதற்கு தான் வாழ்க்கை. ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்தான், மனைவி கொண்டு போய் சாப்பாடு போடுன்னு சொன்னான், வந்திருக்கிறவன் வந்த வந்த விருந்தினருக்கு இலைய நின்னுட்டே போட்டா, அவன் இப்படியே உட்கார்ந்து இருக்கான்.
யாரையாவது அழைச்சிட்டு வந்துடுறது. சோறு இருக்கான்னு முன் விசாரிச்சிருக்க வேண்டாமா? ஒரு போன் பண்ணியாவது சொல்லியிருக்க கூடாதா? யாராவது அவன் கண்ணுல மாட்டிட்டா போதும், அழைச்சிட்டு வந்துடுறது. இங்க என்ன, நான் என்ன சத்துணவு மையமா நடத்திட்டு இருக்கேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு எரிஞ்சு விழுகிறா. நில இலைய நின்னுட்டு போட்டா, சோற நின்னுட்டே கொட்டுனான், அவன் எழுந்து போயிட்டான். அவன் சொன்னான், ஏசி இடலின் இடாமையே நன்று, எதிரிர் பேசு மனையாளிர் பேய் மிக நன்று. ஏசின்னா ஏர் கண்டிஷன்ல, ஏசி இடலின் இடாமையே நன்றுன்னு பொருள் கொள்ளலாம். ஏசி போடாம இருக்க விட போடுறத விட போடாம இருக்கலாம். நான் முந்தா நாள் திண்டுக்கல்ல தங்கி இருந்தாலும் எனக்கு ஏசி ரூம், நாங்க ஏசி போட்டு பார்த்து வேலை செய்யல. ஏசி இடலின் இடாமையே நன்று, எதிரீர் பேசு மனையாளிர் பேய் மிக நன்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போயிட்டான். இந்த விருந்து இருக்கு பாருங்க, இதற்கு தான் வாழ்க்கை. என்ன விருந்து? ஒருத்தனுக்கு விருந்து கொடுப்பதா வாழ்க்கையா? இன்னொருவனுடைய பசிக்கு உணவல்ல, அதுதான் இந்த நாட்டில் சுற்றம் பேணுகின்ற பண்பாடு. அடுத்தவனை அங்கீகரிக்கிற பண்பாடு, அடுத்தவனை ஒப்புக்கொள்ளுகிற பண்பாடு, அடுத்தவனை மதிக்கிற பண்பாடு. வாழ்க்கை என்பது எனக்காக வாழுகிற வாழ்க்கை இல்ல. வாழ்க்கை என்பது ஒன்றரடியில் பிறந்து ஆறடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல, நிலத்தில் விளைந்தவைகளை தின்று திரிந்து கதை முடிப்பதல்ல, உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வதுதான் வாழ்க்கை என்றால், அடுத்தவனுக்காக வாழுகிற வாழ்க்கை தான் இந்த நாட்டில் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இந்த நாட்டில் நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாட்டில் விருந்து பேண வேண்டும். ஆகவே கண்ணகியும் கோவலனும் தடிக்குடித்தனம் கொண்டு போய் உட்கார வைத்து விட்டார்கள் என்றால் எதற்கென்றால், உரிமை மிகுந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் சுற்றம் பேணுவதற்கும் விருந்து புறம் தருவதற்கும் கண்ணகியும் கோவலனும் தனியாக வாழ்க்கை வாழத் தொடங்கிவிட்டார்கள் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார்கள். இவை விருந்து பேணுகிற வாழ்க்கை தான். எங்க அத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர்ல இருக்கா, கல்லு பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல கோடை விடுமுறை காலத்துல அங்க போய் இருப்பேன். 50 நாள் விடுமுறைன்னா 50 நாள் அங்கதான் தங்கி இருப்பேன். நான், எங்க அண்ணன், என் தம்பி, மூணு பேர் அங்கதான் இருப்போம். 50 நாள் விடுமுறை முடிந்து June 3 பள்ளிக்கூடம் திறக்கும்னா 2 தான் போவோம். 2 போகிற பொழுது ஒரு பெரிய பெட்டி, ஓலைப்பெட்டி, ஓலைப்பெட்டியில 5 பச்சரிசி, 10 புளுங்கலரிசி, 1 கரும்பு, எனக்கு துணி, எங்க அண்ணனுக்கு துணி, எங்க அம்மாவுக்கு துணி, என் தம்பிக்கு துணி, இது போக விளையாடுவதற்கு இந்த நாட்டுல கிழுக்கும்பாங்க, அது எல்லாம் வாங்கி, என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் வாங்கி மஞ்ச பை நிறைய கெட்டி தூக்கி பேருந்து நிலையத்துக்கு அத்தை மாமாவும் வந்து பஸ்ல சொல்லி, கண்டக்டர் நாகர்கோவில் வந்தவுடனே இவங்களை இறக்கி விட்டுறணும், இவங்க அம்மா அப்பா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிப்பாங்க, பிள்ளைகளை பாத்துக்கிடுங்க, இடையில தண்ணி கிண்ணி குடிக்க போனா நீங்க அவங்கள பாத்துக்கிடணும்னு சொல்லி கண்டக்டர்கிட்ட வந்து சொல்லி எங்களை பஸ்ல ஏத்தி விட்டு, பஸ் அந்த டேனிங் அந்த திருப்பு திரும்புகிற வரைக்கும் அத்தை மாமாவும் பஸ் ஸ்டாண்டில் நின்று கை அசைக்கும்போ கண்ணுல கண்ணீரா வரும், அழுதுருவாங்க. 55 50 நிப்போம். இப்ப சிவகாசிக்கு போயிருந்தால, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தால, அதே அத்தைக்கு வீட்டுக்கு பகல்ல 12 போனேன். அத்தை கேட்டா இந்த பக்கமா எங்க வந்தேன்னு கேட்டா. அத்தை 25 இப்படி மாறி போனா. அப்ப என்ன ஆச்சு? நம்முடைய பண்பாடு அருகி கொண்டு வருகிறது, நிறம் மாறிக்கொண்டு வருகிறது, நம்முடைய நிலைமை தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. கோவலன் கண்ணகி தனிக்குடித்தனம் போவதற்கு அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பித்து அவர்கள் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அதை இளங்கோவடிகள் பார்க்கிறான். பார்த்துவிட்டு அவர்கள் அந்த வீட்டில் குடியிருக்கிற காட்சியை பார்த்துவிட்டு சொல்லுகிறான், நீல வானத்தில் ஒரே நேரத்தில் நீல வானத்தில் சந்திரனும் சூரியனும் காட்சி தந்தால் எப்படி இருக்கும்? சந்திரன் இரவில் தான் தெரியும் நிலவு, சூரியன் பகலில் தான் தெரியும். இருண்டு கிடக்கக்கூடிய நீலவானத்தில் ஒரே நேரத்தில் சந்திரனும் சூரியனும் காட்சி தருவதைப் போல தனியாக ஒரு நெடுநிலை மாடத்திலே, இந்த உலகம் நிலையில்லாத உலகம், நிலையில்லாத உலகத்தில், நிலையில்லாத இந்த வாழ்க்கையில்,
இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற இன்பத்தை நாம் அள்ளி பருகுவோம், அனுபவிப்போம் என்று சொல்லி கண்ணகியும் கோவலனும் இந்த நாட்டில் ஆறாத இன்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றெடுத்த பெருமைக்குரிய குழந்தைகள் தனி குடித்தனம் உட்கார்ந்து உரிமை கூறுகிற வாழ்க்கை பெற்று வாழ்வதை பெற்றோர்களெல்லாம் பார்த்து இந்த நாட்டில் மகிழ்ச்சியும் பரவசமும் ஈதுகிறார்கள். பூம்புகார் நகரத்தில் காவிரி பூம்பட்டினம் என்று உலகத்திலேயே இந்த நாட்டில் துறைமுகப்பட்டினமாக பேசப்பட்ட அந்த பெருமைக்குரிய காவிரி பூம்பட்டினம் என்கிற நகரத்தில் கண்ணகியும் கோவலனும் நெடுநிலை மாடத்தில் உயர்ந்து ஓங்கி இருக்கிற அந்த மாடத்தில் வாழுகின்ற வாழ்க்கையை பார்த்து காவிரி பூம்பட்டினத்திலே வாழுகிற மக்களெல்லாம் இந்த நாட்டில் ஏக்க பெருமிச்சு விடுகிற வாழுகிற அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை அடுத்தவனுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த வாழ்க்கையாக அமைகின்றது. காவிரி பூம்பட்டினத்திலே அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை பார்த்து நிலமகள் வானமகள் எல்லோரும் இந்த நாட்டில் வாயார வாழ்த்துகின்ற ஒரு வாழ்க்கையாக அவர்கள் வாழ்க்கை அமைகின்றது. இப்படியே அவர்கள் இந்த வாழ்க்கையை இன்பமாக மிகவும் மகிழ்ச்சியாக இந்த நாட்டில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த ஒரு நாள் அந்த கண்ணகி நல்லாள் என்று சொல்லக்கூடிய இந்த கற்பு கடம் கொண்ட பொற்புடை தெய்வமாகிய தன்னுடைய காதல் மனைவியாம் கண்ணகி நல்லாளை விட்டு இந்த நாட்டில் நான் போய் வருகிறேன், ஒரு நாடகம் பார்க்க போகிறேன் என்று சொல்லி கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து ஒரு நாடக கணிகை நாடகத்தை நடத்துவதற்கு ஒரு அரங்கத்துக்கு வருகின்றாள். அந்த நாடக கணிகையினுடைய பெயர் மாதவி. அவளை பற்றி நாளைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு கோவலன் வருகின்றான். அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு அந்த நாட்டியத்தை பார்ப்பதற்கு கோவலன் அங்கே போகிற பொழுது கோவலன் தன்னுடைய இதயத்தை அங்கே பறிகொடுத்து விடுகிற காட்சியை அரங்கேற்று காதையிலே இருந்து இந்திரவிழவூர் எடுத்த காதை வரையிலும் நாளைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே கோவலன் கண்ணகி வாழ்க்கை அடுத்தவர் மெச்சுகிற வாழ்க்கையாக அடுத்தவர்கள் பயன்படுகிற வாழ்க்கையாக இருந்தது. கோவலனுடைய கால் இடம் மாறுவதும் அந்த நாட்டியத்தை அவன் பார்ப்பதும் அதனால் ஏற்படக்கூடிய கதைப்போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றமும் அந்த நாடக பாங்கும் நாட்டிய திறனும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தமிழ்நாட்டில் எப்படி வளம் பெற்றிருந்தோம் என்பது மட்டுமல்ல, வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு நாட்டியத்தை ஒரு இசையை அந்த கலையை நாங்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு பெருமையோடு போற்றியிருக்கிறோம் என்பதல்ல. 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவதற்கு நீங்களும் நானும் முயற்சித்தால் கூட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையும் அந்த கால பண்பாடும் இருந்தது என்பதற்கு சான்றாக ஒரு பெருமை மிகுந்த நாடக வாழ்க்கையை தமிழர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து காட்டினார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை போக போக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது கோவலன் ஒரு நாள் ஒரு நாடகம் பார்க்க போகிறேன் என்ற தகவலை கண்ணகிக்கு சொல்லாமல் நாடகம் நடக்கிற இடத்திற்கு அவன் அந்த அரங்கத்திற்குள்ளே போய்விட்டான். மாதவி நடனம் ஆடுகிறாள். அந்த நாடகத்தை பார்த்து விட்டு அவன் மனதை பறிகொடுக்கிறான்.